நாங்க மௌத்தானா சுபஹானல்லாஹ் சொல்லே இல்லாது. நாங்க மௌத்தானதுக்கு பிறகு யாரும் யாசின் ஓதி நன்மை கிடைக்க போறதில்லை. நாங்க மௌத்தானதுக்கு பிறகு யாரும் எங்களுடைய பேர்ல குர்ஆன் ஒன்று ஓதினாங்கன்னா அவங்களுக்கு நன்மை கிடைக்கும். இந்த குழந்தைகள் ஓதினால் அது எனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கு நீயத்தை வைக்க தேவையில்லை, ஈசால் சவாப் செய்ய தேவையில்லை. புள்ள ஓதினா வாப்பக்கு நன்மை, ஏன் அது நிச்சயமா கிடைக்கும், அதுல நோ டவுட், சந்தேகம் கிடையாது. அப்ப ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டா அவனுக்கு எந்த நன்மையும் இல்லை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு விஷயத்தை தவிர, ஒன்றே சதக்கத்துன் ஜாரியா, நிரந்தரமான நேமமான அழிந்து போகாத ஒரு தர்மம். ஒவ்வொருத்தரும் நீயத்து வைங்க, மௌத்துக்கு முந்தி அப்படிப்பட்ட ஒன்றை செஞ்சுட்டு தான் மௌத்தாகணும். ஒரு கிணத்தை கட்டுவோம், ஒரு பள்ளியை கட்டுவோம், ஒரு மதரஸ் ஸ்கூலை கட்டுவோம், ஒரு லைப்ரரியை கட்டுவோம், ஒரு விளையாட்டு மைதானத்தை உருவாக்குவோம், ஒரு ஆடிட்டோரியத்தை, இதே மாதிரி ஆடிட்டோரியத்தை கட்டுவோம் எங்க ஊர்ல, ஒரு நாலேஜ் சென்டரை கட்டுவோம் எங்க ஊர்ல. ஒவ்வொருத்தரும் நியத்து வைங்கோ இந்த ஹதீஸ் அமல் செய்யணும். நாங்க என்ன ஹதீஸ், சதக்கத்துன் ஜாரியா, நிரந்தரமான நேமமான, நாங்க மௌத்தானதுக்கு பிறகும் எங்க பேர் சொல்லப்படக்கூடிய ஒரு சதக்காவ தர்மத்தை வச்சுட்டு தான் மௌத்தாகணும். எங்க ஊர்ல அடுத்த ஊருக்கு போறதுக்கு ஒரு ரோட் இல்ல, மக்கள் கஷ்டப்படுறாங்க, நாங்க ஒரு பாலத்தை கட்டி கொடுப்போமே, அதுவும் சதக்கத்துல் ஜாரியா. ரோட்டில் போகத்தே உள்ள வாழைப்பழ தோலை தூக்கி வீசிட்டு போன என்ன செய்து, மக்கள் ஆத்த கடந்து போறதுக்கு கஷ்டப்படுறாங்க, தண்ணிக்குள் இறங்கி போறாங்க, வெள்ளம் வந்தா வர முடியாது, பாலத்தை கட்டித்தாரேன். ஒரு நீயத்து வைங்க, மௌத்துக்கு முன்னால நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளுமாக சேர்ந்து, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் சேர்ந்து காபா ஆலயத்தை கட்டினார்களோ, மகாம இப்ராஹிம்ல வாப்ப ஏறிருக்கிறாரு, மகன் பதாம கொடுக்கிறாரு, மகன் கள்ள தூக்குறாரு. வஹிதனா இலா இப்ராஹிம வ இஸ்மாயில் அன் தஹிரா பைத்திய, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். குழந்தைகள் வாப்பா, குழந்தைகள் மனைவி எல்லாருமாக சேர்ந்து நாங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல கர்மத்தை செய்வோமே. நான் இந்த சோசியல் ஒர்க்ல இருக்கிறதுனால சொல்றேன், சில மக்கள் வருவாங்க, வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் காசை தருவாங்க, இத நீங்க பாவீங்கோ, ஆனா ஒரு கண்டிஷன், என் குடும்பத்தில் யாருக்குமே தெரியக்கூடாதா, வல்லாஹி சொல்றேன். ஒரு வயசாளி மனுஷன், அவர் வந்து தாராரு பணம், என் மகன்மார் யாருக்கும் தெரியக்கூடாத, கொடுக்கூட மாட்டானுகள் மனைவிக்கு தெரியப்படாத, சத்தம் வைப்பா, நான் என்ன சரி, என் கபருக்கு எடுத்து கொடுப்போம் தானே, எனக்கு நிச்சயம் இவங்க என்ற பேர்ல யாசீர் உண்டாலும் ஓதுவாங்களோ தெரியாது. குடும்பமாக சேர்ந்து வக்ஃப் செய்யுங்கோ, குடும்பமாக சேர்ந்து நல்லதை செய்யுங்கோ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகனும் சேர்ந்து செஞ்ச வேண்டியதுதான். குழந்தைகள் ஒன்று சதக்கத்துன் ஜாரியா, நிரந்தரமான தர்மம். ரெண்டாவது வலதுன் சாலிஹுன், ஒரு சாலிஹான குழந்தை. அங்க ஆலிம் என்று வந்தும் இல்ல, ஹாபிஸ் என்று வந்தும் இல்ல, முஃப்தி என்று வந்தும் இல்ல, தாயி என்று வந்தும் இல்ல, அங்க என்ன வந்திருக்கு, சாலிஹான குழந்தை, பொய் பேசாத குழந்தை, மனித நேயம் நிறைந்த குழந்தை, மனிதனுக்கு அநியாயம் செய்யாத குழந்தை, மற்றவனுக்கு உதவி செய்யக்கூடிய குழந்தை.